The Chennai Silks, Deepavali latest collection. Let the celebrations begin. பிக் பாஸ் வீட்டோட 16th நாள். முந்த நேத்து பாத்தீங்கன்னா சண்டையும் சச்சரமா வந்து போச்சு. அதனாலயே பிக் பாஸ் நேத்து கலகலப்பா அமையும்படி சில டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. அதனாலயே ஜாலியாவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நேத்து நடந்தது. அது என்ன அப்படின்றத விரிவா நம்ம பாக்கலாம். மார்னிங் பாத்தீங்கன்னா மாரி படத்துல இருந்து பாட்டு பிளே பண்ணாங்க. அனிதாவும் கேப்ரிலாவும் போட்டி போட்டு ஆடினாங்க. ஏன் வழி தனி வழி அப்படின்னு வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஓரமா ஒதுங்கி ஆடிட்டு இருந்தாங்க சிவானி. அது முடிஞ்சக்கு அப்புறமா நயனமா ஊருக்குலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னா ஆஜித் பையில மட்டும்தான் இழுத்து வச்சு 2 மணி நேரம் பேசிட்டே இருந்தேன். அப்பவும் காதுல ரத்த வரத பாத்துட்டு பரிதாபப்பட்டு நிறுத்திட்டேன். இப்படி காதுல ரத்த வரலாமா, உன் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமும் 1.5 மணி நேரம் மட்டும்தான் அவன்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து அவன் என்ன பார்த்தாலே சரி காது மூடிட்டு தெரிச்சு ஓடிடுவான். ஏன் இப்படிலாம் பண்றீங்க சுரேஷ் அப்படின்னு சுரேஷ் கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க ஹாரி. சுரேஷ்க்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவர் பாட்டுக்கு கொளுத்தி போட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாப்பாரு. பட்டாசு கொளுத்தி போட்டுட்டு ஓரமா நின்னா சரி, ஆனா இவரு மனிதர்களோட ஃபீலிங்ஸ் வந்து கொளுத்தி போட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாப்பாரு. இந்த சிச்சுவேஷன்ல ஆரிக்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆலா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா டாஸ்கான ஒரு பெல் அடிச்சுது. சோ அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு சுரேஷ். இந்த வார லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் இது. இந்த டாஸ்கோட பேர் என்னன்னா நாடா இல்ல காடா, சொர்க்கபுரி நரகபுரி அப்படின்னு வீடு வந்து ரெண்டா பிரிக்கப்படுமா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜவம்சத்தினர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரக்கர்கள். இந்த டாஸ்கோட ரூல்ஸ் என்னன்னா சங்க சவுண்ட் கேட்டதுமே ராஜவம்சத்துல இருந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வரணுமா. விஜிபி கோல்டன் பீச் வாசல்ல ஒருத்தர் ஆடாம அசையாம இருப்பார்ல, அதே மாதிரி அரக்கர்கள் ராஜவம்சத்தினர சிரிக்கவோ இல்ல அசையவோ வைக்கணுமா. அரக்கர்கள் வந்து ராஜவம்சத்தினர சிரிக்க வச்சுட்டாலோ அரக்கர்களோட முயற்சி வெற்றி பெற்றால் வெளியே வந்தவங்க அரக்க குடும்பத்தினரோட உறுப்பினர்களா ஆயிடுவாங்களாம். சிரிக்காம சமாளிச்சா மறுபடியும் உள்ளே சென்று ராஜ வாழ்க்கைய வந்து தொடங்கலாமா. இப்படி ஒரு கோக்குமாக்கான விதியோட ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ஒண்ணு நம்ம அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும், இந்த அரக்கர்கள் இருந்தாங்க தெரியுமா அந்த ரூம் செட், அது ரொம்பவே அட்டகாசமாவும் நேச்சுரலாவும் இருந்தது. சோ கண்டிப்பா பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருந்தா பாத்தீங்கன்னா வேல்முருகன், நிஷா, சம்யுக்தா, சனம், ரம்யா, பாலா மற்றும் ரியோ இருந்தாங்க. அந்த காலத்து படங்கள் நிறைய நிஷா பாத்திருப்பாங்க போல. அதனாலயே சென்று வென்று வா மகனே, ஐயோ என் மகன் துன்பப்படுகிறானே அப்படின்னு டயலாகோ பேசி நம்மள சிரிக்க வச்சிட்டு இருந்தாங்க. வேல்முருகன் பாத்தீங்கன்னா டம்மி ராஜாவா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சனம், ரம்யா, சம்யுக்தா இவங்க எல்லாருமே ராஜவம்ச ஒப்பனில ரொம்பவே அட்டகாசமாவும் அழகாவும் இருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சம்யுக்தா மினி சைஸ் தேவசேனா போலவே காட்சி அளித்தாங்க. இந்த டாஸ்க்னால ரியோ தன்னோட மீசியும் தாடியும் எடுத்தனால எல்லா கண்டஸ்டன்ஸும் ரியோ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அரக்கர் குடும்பத்தோட தலைவியான அர்ச்சனாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்பவே அட்டகாசமா பொருந்துச்சு. சூனியக்காரி போலவே ரொம்ப ஆப்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ்க்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்பவே பொருத்தமா இருந்தது. அது மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டயலாக் பேசி கலக்கிட்டு இருந்தாரு சுரேஷ். பட் போட்டியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எதிரணிய சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட தாக்குதல் செஞ்சாரு சுரேஷ். குறிப்பா பாத்தீங்கன்னா சனம் வந்து இருக்கும்போது அவர் எல்லாம் மீறி கிண்டல் செஞ்சது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சுரேஷ்க்கு அப்புறமா அடுத்து நிறைய டயலாக் பேசினது யாரும் பாத்தீங்கன்னா அனிதா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஸ்கூல் மாறுவேட போட்டியில வந்த குழந்தை மாதிரியே இருந்ததால அவங்க பேசியது எதுவுமே எடுப்படல. இனி நீ என்னோட அடிமை அப்படின்னு சோமம் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா கவர்ச்சியான அரக்கி அப்படின்னா அது சிவானி தான் சொல்லணும். அவங்க டாஸ்க்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியவே இல்ல. ஓரமா ஒரு பக்கம் எப்பயும் போல பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க கையில பாட்டில வச்சுட்டு. கண்டிப்பா பிக் பாஸ் வந்து இந்த போட்டியில வந்து யார் ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு கேட்டா எல்லாருமே சிவானி சொல்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். போட்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ராஜ குடும்பத்துல இருந்து முதல்ல வெளியே வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அது சனம். தேர் போல நகர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. அரக்கர்கள் என்ன கிண்டல் செஞ்சாலும் ஆடாம அசையாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சுரேஷ் வந்து எல்லாம் மீறி கிண்டல் செஞ்ச போதும் அவங்க எதுவுமே கோபப்படாம பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதனாலே வந்து வெற்றி பெற்று மறுபடி பாத்தீங்கன்னா ராஜ குடும்பத்துக்கே போயிட்டாங்க. அடுத்து வரவங்களை நாற்காலியில உட்கார விடக்கூடாது அப்படின்னு அரக்கர்கள் எல்லாருமே பிளான் போட்டாங்க. அடுத்து வந்தவர் யாரு பாத்தீங்கன்னா சோம் தான். பிஞ்சு முகம் என்ன பண்றதுன்னு தெரியாம பேசி மாட்டிக்கிட்டாரு. சோ அரக்கர்களோட அடிமையா சோம் வந்து மாட்டிக்கிட்டாரு. இதை பார்த்ததுமே இளவரசன் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு எந்த சோகமும் இல்லாம ராஜ குடும்பம் வயிறு முட்டை சாப்பிட்டு இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் போகவே மாட்டேன் அப்படின்னு முதல்ல இருந்து சினிக்கிட்டே இருந்த பாலாஜியை வந்து மல்லு கட்டி அடுத்துதான் அனுப்பி வச்சாங்க. அரக்கர்கள் எல்லாருமே உட்கார விட மாட்டாங்க அப்படின்றதுக்காகவே சைடு என்ட்ரி வழியா வேகமா வந்த பாலா எதிரணிய சேர்ந்த ஆஜித்த வந்து தள்ளிவிட்டு உட்கார வந்து முயற்சி பண்ணாங்க. பட் அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சோம் இருந்தனால தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டுச்சு. பாலாஜி உடல் ரீதியா மூர்க்கமா செயல்பட்டதால எதிரணி ரொம்பவே கோவப்பட்டு பாலாஜிக்கும் அந்த எதிரணிக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு. உடனே பிக் பாஸ்
பாலாஜி கோட்டாழிங்க மறுபடி வாங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு அர்ச்சனாவும் நிஷாவும் ரொம்ப ஜாலியா கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்த பாலாஜி திட்டமிட்டபடி வாசலே வந்து டக்குன்னு உட்காந்துட்டாரு. நான் டக்குன்னு சிரிச்சிருவேன் அப்படின்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து தாக்கு பிடிச்சாரு. அதுக்கப்புறமா எப்படியோ அரக்கர்கள் அவரோட தலையை ஆட்ட வச்சு ஜெயிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ குடும்பத்துல இருந்து அடுத்து வந்து பலியாடா சமிதா வந்து அனுப்பி வச்சாங்க. தன்னோட மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு போய் ஓரமா போய் உட்கார்ந்தாங்க. எப்படி கண்ணைக்கு போல தலைவிரி கோலமா வாசல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யாரு கிண்டல் செஞ்சாலும் அது எதுவுமே காதல வாங்காம ரொம்ப பெர்ஃபெக்டா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பட் சுரேஷ் பாத்தீங்கன்னா எல்லாம் மீறி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாரு. உன் படுக்கைக்கு பக்கத்துல பாம்பு நெளியுது அப்படின்னு சனம வந்து குறி வச்சு தாக்குனாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சமிதா வந்து நல்லா தாக்கு பிடிச்சு அந்த போட்டியில வின் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த போர் வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நாளை தொடரும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த டாஸ்க் சாக்க வச்சு சனம் பாம்பு அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. அதெல்லாம் சரியா, இது சரியில்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு என கிறுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் கிறுக்கியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு ஆறு கிட்ட அனிதா புலம்பிட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பா கமலோட பஞ்சாயத்துக்கு நாளைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ குடும்பத்தினருக்கும் அரக குடும்பத்தினருக்கும் இணைஞ்சு ஒரு செக்மெண்ட் வச்சாரு பிக் பாஸ். எரிபொருள் தண்ணீர்லாம் இனிமே ரேஷன் முறையில தான் வரும், இப்போதைக்கு இருக்கிற அத்தியாவசிய பொருட்கள் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்டா வச்சாரு பிக் பாஸ். வட போச்சு அப்படின்ற பீதியில எல்லா கண்டஸ்டன்ஸும் ரொம்ப ஷாக்கிங்கான நிலைமையில இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு மூலையில அழுதுட்டு இருந்தாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பதறி போய் என்ன என்ன அப்படின்னு கேட்டதுக்கு கத்தியா கொடுத்த பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஒத்தியா கொடுக்கறாரு அப்படின்றதுதான் அர்ச்சனாவோட அழுகைக்கு காரணமா இருந்தது. ஆளுக்கு ஒரு கிலோ அரிசி தீம்பாங்களே, இனிமே எங்களுக்கு கஞ்சிதான் செய்ய முடியும் அப்படின்றது அர்ச்சனாவோட கவலைக்கு காரணம். சோ அரக்கர் குடும்பத்தோட அட்டகாசம் நாளைக்கு தொடரும் போல இருக்கு. வேல்முருகன் அனிஷா இந்த டாஸ்க எப்படி கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். The Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin. The Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin.